ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கு வேகப்பந்து வீச்சாளர்களில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பிறகு இந்த வீரர் தான் ரொம்ப ஒரு முக்கியமான வீரர். இவருக்கு நல்ல பயிற்சிகள் கொடுத்து தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்தியாவின் எதிர்காலத்தில் ஒரு தலைசிறந்த பந்து வீச்சாளராக உருவாவாங்க அப்படின்னு உலகக்கோப்பை நாயகன் ஒருவர் தற்போது இந்திய அணியின் வீரரை பாராட்டி பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த சில 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்ற எல்லா போட்டிகளிலுமே சிறப்பான பேட்டிங் மட்டுமே உதவி இருக்கும். ஆனால் எப்போதுமே இந்திய அணிக்கு சிறந்த பவுலிங் அப்படிங்கிறது கிடைக்காமலே இருந்துச்சு. ஆனால் இந்திய அணியில் எப்போது பும்ரா தலையிட்டு தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் விளையாடி வரவங்களோ அப்போதிலிருந்தே இந்திய அணி பவுலிங்லேயும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. வித்தியாசமான ஆக்ஷன், துல்லியமான பவுலிங், நேர்த்தியான வேகம் அப்படின்னு எதிரணி பேட்ஸ்மேன்களை ரொம்பவே திணறடிக்கிறார் பும்ரா. அப்படி இருக்கும் சமயத்தில் தற்போது இந்திய அணிக்கு ஒரு புதிய இளம் வேகப்பந்து வீச்சாளராக கிடைச்சிருப்பதோ நவ்தீப் சைனி. இவர் ஐபிஎல் போட்டிகளில் ஆர்சிபி அணிக்காக ஆடி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினர். அவருடைய திறமையை பார்த்த தேர்வுக்குழு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக வலைப்பயிற்சியில் பவுலிங் போடுவதற்கு இங்கிலாந்து அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அதன் பிறகு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் அவர் இடம்பெற்று தன்னுடைய திறமையை நிரூபித்தார். அதன் எதிரொலியாக தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரிலையும் அவர் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில தென்னாப்பிரிக்கா அணியின் உதவி பேட்டிங் பயிற்சியாளரும் 1999 நடைபெற்ற உலகக்கோப்பையில் தொடர்நாயகனுமான லான்ஸ் க்ளூஸ்னர் சைனி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்காங்க. டெல்லி கிரிக்கெட் சங்கத்திலையும் க்ளூஸ்னர் அவர்கள் பரியார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சைனியின் திறமையை அவர் ஏற்கனவே அறிந்தவர். தற்போது சைனி குறித்து க்ளூஸ்னர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய அணியில் சைனி அவர்களுக்கு இடம் கிடைச்சிருப்பது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இந்திய அணியில் எப்போதுமே சிறப்பான பேட்ஸ்மேன்கள் தான் இருப்பாங்க, ஆனால் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இந்திய அணியில் இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப அபூர்வமான விஷயம். இவருக்கு இது போல தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் வாய்ப்பு கொடுத்து அதிக அளவிலான பயிற்சிகள் கொடுத்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் பும்ராவை விட ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக சைனி அவர்கள் உருவாவாங்க அப்படின்னு க்ளூஸ்னர் அவர்கள் அவங்கள பாராட்டி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.